கும்பகோணத்தில் திமுக கோஷ்டி பூசல் காரணமாக ஒன்றிய குழு பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றிய குழுவில் திமுகவை சேர்ந்த பதினெட்டு பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் திமுகவை சேர்ந்த திருமதி காயத்ரி அசோக் குமார் தலைவராகவும் திமுகவை கணேசன் துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் இரண்டு கோஷ்டிகளாக செயல்படுவதால் ஒன்றிய குழு கூட்டம் முறையாக நடைபெறவில்லை என புகார் எழுந்துள்ளது திமுக கோஷ்டி பூசல் காரணமாக ஒன்றிய குழு பகுதிகளில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்த முடியாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது ஒன்றிய குழு கூட்டம் நடைபெறும் என அறிவித்துவிட்டு திமுகவினர் கூட்டத்திற்கு வரவில்லை இதனை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது திமுக சார்ந்த துணைத் தலைவர் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பத்து பேர் வந்து வேண்டுகோள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்ட லெட்டர் கொடுத்து அது மூலியமா வந்து எங்களுக்கு வேண்டுகோள் கூட்டத்துக்கு லெட்டர் வந்துச்சு அதுக்காண்டி நாங்க எங்க அதிமுக கவுன்சிலர்ஸ் ஏழு பேர் வந்து உட்கார்ந்துருக்கோம் ஆனா கூட்டத்திற்கு அதிமுக சேர்ந்த எந்த கவுன்சிலர்ஸும் வரல நாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்பயும் வரல இப்போ ஆணையர் என்ன சொல்கிறாங்கன்னா குறை அதாவது குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக நாங்கள் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறோம் சொன்னாங்க கூட்டம் வந்து முறையாக ஒவ்வொரு தரையும் நடத்தவே இல்லை அதனால் வந்து நாங்கள் இதை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்ஸ் எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறோம்